بسم الله الرحمن الرحيم. وما كان المؤمنون لينفروا كافة، فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون. يا أيها الذين آمنوا قاتلوا الذين يلونكم من الكفار وليجدوا فيكم غلظة، واعلموا أن الله مع المتقين. وإذا ما أنزلت سورة فمنهم من قال رسول الله صلى الله عليه وسلم: الحياء من الإيمان. أبي صلى الله عليه وسلم أورغل كورين أورغل فتكم ينبري إيمان الور فهدي. قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. نبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள்: யார் குர்ஆனை தான் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவரே உங்களில் சிறந்தவர். رسول الله صلى الله عليه وسلم قال: من غش فليس مني. رواه المسلم. نبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள்: மோசடி செய்தவர் என்னை சார்ந்தவர் அல்ல. அறிப்பவர் அபு ஹுரைரா. நூல் முஸ்லிம் 164. புனிய லிசாமு அலஹம் ஷகாதத் அல்லாஹ் இல்லல்லாஹ் வண்ணம் அம்மலர் அப்துக்கு சொல்லுகு வைகாசலாம் வைகாசகார் வல்ஹச்சி அசவுமலான். சரி கண்ட ஆய்ந்து களிமா தொழிக்கே நோம்பு ஜக்காத்த ஆஜி عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تكذبت من ذنبه. رواه البخاري. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்: எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்க்க கூடியவராகவும் இருந்து ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரி 38வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. عن نبي هريرة رضي الله عنه قال: قال نبي صلى الله عليه وسلم: لا يصلي أحدكم في الثوب الواحد ليس على عاتقيه شيء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: உங்களில் எவரும் ஒரே ஆடையை அணிந்து கொண்டு தமது தோள்கள் மீது ஒரே பகுதியின் இல்லாதிருக்க தொழ வேண்டாம். இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் புகாரி 359. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: من قام ليلة القدر إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنب. الله من تودر صلى الله عليه وسلم அவர்கள் கூறுகிறார்: யார் ليلة القدر இரவில் நம்பிக்கையுடன் நன்மையை எதிர்பார்த்து நின்று வணங்குகிறாரோ அவரது முன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் 1901 பதிக்க செய்யப்பட்டது.
عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا أكل أحدكم فليلعب أصابعه فإنه لا يدري في أية حن البركة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுள் ஒருவர் உணவை உண்டால் அவர் தம் விரல்களை உறிஞ்சிக் கொள்ளட்டும், அவற்றில் எதில் பரக்கத்துள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார். இதை அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் முஸ்லிம் 4140. عن أنس رضي الله عنه قال قال محمد صلى الله عليه وسلم إذا نعس أحدكم في الصلاة فلينام حتى يعلم ما يقرأه உங்களில் ஒருவர் யார் தொழுகையிலிருந்து கண்ணை இழந்து விடுவாரானால் தாம் என்ன ஓதுகிறோமோ என்பதை அறியும் வரை அவர் தொழுகையிலிருந்து விலகிக் கொள்ளட்டும் என்று நபியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆதாரம் நூர் புகாரி 213 இடத்தில் உள்ளது. عن حذيفة رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم لا يدخل الجنة قتادة கோல் சொல்கின்றவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 6056 ஹதீஸாக பதிவுபட்டுள்ளது. عن ابن هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم لا يمشي أحدكم في نهر واحدة يحفيهما جميعا أو لينئلهما جميعا رواه البخاري. الله بن تودة صلى الله عليه وسلم அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் காலணி அணியும் போது முதலில் வலது கால் அணியுங்கள், அதை கலற்றும் போது இடது காலில் இருந்து கலற்றுங்கள், வலது காலே அணிவதில் முதலாகவும் கலற்றுவது இறுதியாகவும் இருக்கட்டும். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் 5856 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. قال رسول الله صلى الله عليه وسلم يقول الله عز وجل الصوم لما أجزي به நோன்பு எனக்குரியது, நானே அதற்கு பிரதிபலன் வழங்குவேன் என அல்லாஹ் கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆதாரம் புகாரி 7492. அந்நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஷரிபல் கல்ப் ஃபி இனாயி அஹதிக்கும் ஃபல் யஹ்ஸில்ஹு சபுஹா. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் குடித்து விடுமானால் அவர் அசுத்தமாக்கிவிட்ட அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவட்டும். இந்த ஹதீஸ் புகாரியில் 172 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. عن أبو هريرة رضي الله عنه قال قال رسول صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر أو ليصدق. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அல்லாஹுவை மேலும் மறுமையினாலும் நம்புகிறார்களோ அவர் பேசினால் நல்லதே பேசட்டும் அல்லது வாயை மூடி இருக்கட்டும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 74 பதிவு செய்யப்பட்டுள்ளது. عن أبي بن حاتم رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا النار ولو بشيك تمرة. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், பேச்சம்பழத்தின் சிறு துண்டை தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அபி பின் ஹாத்திம் அறிவித்தார்கள். புகாரி 1417. அன் ஆயிஷத்த ரலியல்லாஹு அன்ஹா காலத் கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம லா தஸபுல் அம்பாத் ஃபஇன்னஹும் கத்தம இலாமா ஹத்தம்.
அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இருந்தவர்களை ஏசாதீர்கள், ஏனெனில் அவர்கள் தம் முற்படுத்தியவற்றை நோக்கி சேர்ந்து விட்டார்கள். இதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் புகாரி 1393. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم رغم عنف ثم رغم عنف ثم رغم عنف كيل من يا رسول الله قال من أدرك أبويه عند الكبر أحدهما أو كليهما فلم يدخل الجنة موك منني كبرتم பிறகு மூக்கு மண்ணை கவட்டும் பிறகு மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதரே யார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றோரில் முதுமை அடைந்த ஒருவரோ அல்லது இருவரோ இருந்தும் அவர்களுக்கு ஊழியம் செய்யாததால் சொர்க்கம் செல்லாதவர் என்று பதிலளித்தார்கள். இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக முஸ்லிமில் 4987 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. عن عبد الله رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا كانوا ثلاثة فلا يتنس إذنان دون الثالث. அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் மூவர் இருக்கும்போது மூன்றாம் வரை விட்டுவிட்டு இருவர் மட்டும் ரகசியம் பேச வேண்டாம். இதை அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கினார்கள். ஆதாரம் புகாரி 5814 பதிவு செய்யப்பட்டுள்ளது. عن ابن عمر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اجعل اوفي بيوتكم من صلاتكم ولا تطهرها كبرى. نبي صلى الله عليه கூறினார்கள், உங்கள் தொழுகையை சிலவற்றை உங்களுடைய இல்லங்களிலும் நிறைவேற்றுங்கள், உங்களுடைய இல்லங்களை கபர் குழிகளாக ஆகிவிடாதீர்கள். ஆதாரம் புகாரி 432. عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الاخر فليكرم جاره. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பியவர் தம் அண்டே விட்டாரை கண்ணியப்படுத்தும். அறிவிப்பவர் அபு ஹுரைரா. நூல் முஸ்லிம் 74. அண்ணா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஷர்ரு ரிஹாலு இல்லா லி ஸலாத் மசாஜித். மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் நவமி, மஸ்ஜிதுல் அக்ஸா ஆகிய மூன்று பள்ளிவாசல்களை தவிர வேறு எந்த பள்ளிவாசலுக்கும் பயன் மேற்கொள்ளப்படாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபு ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். ஆதாரம் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஹர்ரு பி ஸலாத்திக்கும் துலுவா ஷம்ஸி வலா உருபஹா. ரவா உல் புகாரி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சூரியன் உதிக்கும் நேரத்தையோ அல்லது சூரியன் மறையும் நேரத்தையோ நீங்கள் தொழுகை நேரமாக தேர்வு செய்யாதீர்கள். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியில் 582 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. النبي ذر رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم لا تحقرن من المعروف شيئا ولو أن تلقى أخاك بوجه تلق. நல்லறங்களின் எதையும் அற்பமாக கருதாதீர். உம்முடைய சகோதரரை நீர் சந்திப்பதானாலும் சரியே என்று
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5122. إن جبير ربنا مطيم رلي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قادحون نبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள் உறவை முறித்து வாழ்பவன் சொர்க்கத்தில் நுழைய மாட்டான் இதை ஜுபைர் பின் முத்தையும் ரலி அல்லா ஒன்பு அறிவிக்கிறார்கள் இதே புகாரி 5984வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது عن عبد الله رضي الله عنه أن النبي صلى الله عليه وسلم قال من كان حالفا فليحلف بالله أو ليصمد رواه البخاري نبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள் எவர் சத்தியம் செய்கின்றாரோ அவர் அல்லாஹ்விடம் சத்தியம் செய்ய வேண்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்க வேண்டும் இதை அப்துல்லாஹ் பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரி 2679 عن أبي قتادة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إذا شرب أحدكم فلا يتنفس في الإناء رواه البخاري الله بن تودة صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள் நீங்கள் பருகும்போது பாத்திரத்திற்குள் மூச்சை விட வேண்டாம் இதை அறிவிப்பவர் அபு கதாதா رضي الله عنه عن عبد الله بن عمر رضي الله عنه قال النبي صلى الله عليه وسلم المسلمون من سلام المسلمون meaning எவருடைய நாவு மட்டும் கையில் இருந்து பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் முஸ்லீம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள் அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு அமர் ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி 10 عن عبد الله ابن عمرو رضي الله عنه أن رجلا سأل النبي صلى الله عليه وسلم أي الإسلام خير؟ قال تطعم الطعام وتأكل السلام على من عرفت ومن لم تعرف عبد الله بن عمرو رضي الله عنه அவர்கள் கூறினார்கள் ஒரு மனிதர் நபி صلى الله عليه وسلم அவர்களிடம் இஸ்லாத்தில் மிகவும் சிறந்தது எது என்று கேட்டார் அதற்கு நபி صلى الله عليه وسلم அவர்கள் பசித்தவருக்கு உணவளிப்பது உமக்கு அறிமுகமானவருக்கும் உமக்கு அறிமுகமற்றவருக்கும் சலாம் சொல்வதுமாகும் என்று பதிலளித்தார்கள் இது புகாரியில் 6636வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது عن ابي هريره رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من قام رملان ايمانا واكتسابا غفر له ما ذنبي அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தில் நின்று அல்லாஹ்வை வணங்குகிறாரோ அவரது முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் அறிவித்தவர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு நூல் புகாரி 37 ஹதீஸ் أن أبا هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم حق المسلم على المسلم خمس رد السلام وإيادة المريض واتباع الجنائز وإجابة الدعوة وتشميت العاتس رواه البخاري رسول الله صلى الله عليه وسلم கூறினார்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 சலாமுக்கு பதில் அளிப்பது நோயாளியை நலம் விசாரிப்பது ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது விருந்தளிப்பை ஏற்றுக்கொள்வது தும்மியோருக்கு பதில் அளிப்பது ஆகும் இதை அறிவித்தவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இது புகாரியில் 1240ஆம் ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது عن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم
لا تعاسدوا ولا تباغلوا. رواه البخاري. பொறாமை கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை அறிவித்தார்கள். புகாரி 5144 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அந்நபி உரேரத்த ரலியல்லா அன்ஹு கால் கால ரசூலுல்லாய் சலல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தனாஜசூ வகூனு இபாதல்லாஹி அஹ்வானா. ரவாவுல் முஸ்லீம். அல்லாவின் தூதர் சலல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிறரை அதிக விலை கேட்டு வாங்க வைப்பதற்கான விற்பனை பொருளை ஏற்றி கேட்காதீர்கள். மாறாக அல்லாவின் அடியார்களே சகோதரர்களாயிருங்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லீம் 1008. அன் உமர் இப்னு அபி ஸலமத் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم يا غلام سم الله بكل ما يميلك وكل مما يليك. رواه البخاري. சிறுவனே, அல்லாவின் பெயரை சொல், உன் வலக்கரத்தால் சாப்பிடு, உனது கைக்கு அருகில் இருக்கும் பகுதி எடுத்து சாப்பிடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது புகாரியில் 5367 ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. عن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم من لم يجب الدعوة فقد أسى الله ورسوله. رواه المسلم. விருந்து அழைப்பை ஏற்காதவர் அல்லாவிற்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்துவிட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 2819 செய்தி. عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في يدا طعامه وشرابه. رواه البخاري. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டுவிடவில்லையோ அவர் தமது உணவையும் பானத்தையும் விட்டுவிடுவதில் அல்லாஹுவுக்கு எந்த தேவையும் இல்லை. இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியில் 1903 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. عن حكيم بن هزام رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم اليد العليا خير من اليد السفلى. رواه البخاري. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது. இதை ஹக்கீம் பின் ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் புகாரி 1428. அன் அப்துல்லாஹி இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யதுகுலுல் ஜன்ன மன் கான ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஃபுர்ரத்தின் மின் கல்ப். யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பன்மை இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதனை அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு மசூத். நூல் முஸ்லிம் 147. அந்நபி செய்தி ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிகுல்லி ஹாதிரின் லிவாஹு யௌமல் கியாமத்தி யுர்ஃபஹு லஹு பிகதிரி அதிரிஹி. ரவாஹுல் முஸ்லிம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மோசடி செய்பவன் ஒவ்வொருக்கும் மறுமை நாளில் கொடி ஒன்று இருக்கும், அது அவனது மோசடியின் அளவுக்கு உயர்த்தப்படும். அறிவிப்பவர் அபு சையாத் ரலியல்லாஹு அன்ஹு. ஆதாரம் முஸ்லிம் 3579. அனிபுனி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ஐயுவன் நாஸ் தூபு இலல்லாஹி ஃப
فإني أتوب في اليوم إليه مئة مرة. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மக்களே, அல்லாவிடம் பாவமன்னிப்பு கோருங்கள், ஏனெனில் நான் ஒவ்வொரு நாளும் அவனிடம் நூறு முறை பாவமன்னிப்பு கோருகிறேன். இதை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் முஸ்லிம் 5835. عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال: من أشار على أخيه بحديثة لعنته الملائكة. رواه البخاري. ஒருவர் தம் சகோதரை நோக்கி ஆயுதத்தை காட்டி சைகை செய்தார். அவரது கைவிடும் வரை அவரை வானவர்கள் சபிக்கின்றனர். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5103, புகாரி 7072. قال رسول الله صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه. رواه البخاري. قرآنை தாமும் கற்று அதனை பிறருக்கும் கற்பித்தவரே உங்கள் சிறந்தவர் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم: إن الصدق يهدي إلى البر. உண்மை நன்மைக்கு வழிகாட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم: والصبر ليعود பொறுமை ஒரு வெளிச்சமாகும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக். எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் அல்லாஹ்க்கு இணை வைத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன்னார். தீமை நரகத்துக்கு வழிகாற்றும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இதை அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி 6090. قال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلا الله مساجدا. ورور الله يدنغل إلا ويركمك ويرپا مانا يدن پالي واسل آغو مينا نبي صلى الله عليه وسلم قوري نار دي أبو ريرا رلي الله عنه ورل عري ويركي رار آدارم نور مسلم آيرتي الوتي آر. قال رسول الله صلى الله عليه وسلم: إن برائدي للجنة. ورا بخاري. நன்மையானது சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم: أتوك الصحة فإن الصحة أهلك من كان قبلكم. رواه المسلم. كرمي تنتل إند تاويند كولنغل ينانيل كرمي تنمانه உங்களுக்கு முன்னேறுதவர்களை அளித்தது என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக முஸ்லிமில் 4675 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது.
قال رسول الله صلى الله عليه وسلم لا تدخلوا ملائكه بيتا فيه قلب على سوره التماثيل நாயும் சிலையின் உருவப் படங்களிலும் உள்ள வீட்டினுள் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆதாரம் நூல் புகாரி 3625. قال رسول الله صلى الله عليه وسلم أبوغل البلاد إلى الله أسوكها رواه مسلم ورودين ولا يدم قليل الله بن ورپو كوري يدم كده ترواهم أنا نبي صلى الله عليه وسلم كوري نارغل أبو هريرة رضي الله عنه مارير غالغل آدارم مسلم آية 76. قال رسول الله صلى الله عليه وسلم اتقوا اللُّلُّمَا فان اللُّلُّمَا لُلُّمَاتٍ يوم القيامه قيامتل وراه المسلمون அநீதி அடைப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள் ஏனெனில் அநீதியானது மறுமை நாளில் பல இருளான காட்சி தரும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக முஸ்லிம் 4675 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. قال رسول الله صلى الله عليه وسلم من حلف بغير الله فقد كفر او اشرك எவன் ஒருவன் அல்லாஹ் அல்லாஹ் தவைகளை கொண்டு சத்தியம் செய்கின்றானோ அவன் நிராகரிப்பான அல்லது இணையவைக்க கூடிய காரியத்தை செய்துவிட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் திர்மிதி. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால குல்லு முஸ்கிரின் ஹராம் போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதே அபு மூஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم كل دائم دواون نبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள். ஒவ்வொரு நோய்க்கும் நிவாரணம் உண்டு. ஆதாரம் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم كل مغروف صدقة எல்லா நச்சையிலும் தர்மமாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم அத்தைமுல் ஜாயிய பசித்தனுக்கு உணவளிங்கள் என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறினார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم الدعاء والعبادة دعاء ورونكماهم என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். நூல் திர்மிதி. عن أبي هريرة رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم فإن من خيركم أحسنكم كلا رواه البخاري. نبي صلى الله عليه وسلم அவர்கள் கூறினார்கள். அழகிய முறையில் கடனை திருப்பி செலுத்துபவரே உங்களில் சிறந்தவர் என் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார்கள். அறிவிப்பவர் இது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் சதர முஸ்லிமன் சதரவுல்லாஹ் யவ்மல் கியாமா
எவர் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறுக்கின்றாரோ அவரது குறைகளை மறுமையினால் அல்லாஹ்வும் மறுக்கின்றார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் அலி அவர்கள். قال رسول الله صلى الله عليه وسلم فإن الصدق طمأنينة உண்மை பேசுவது நிம்மதி தரக்கூடிய என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆதாரம் திருமிதி அறிவிப்பாளர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் கதீபரீபா பொய் சொல்வதை சந்தேகத்தை தரக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஆதாரம் திருமதி. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துன்யா சிஜனுல் மோமினி வா ஜன்னத்துல் காஃபிரின் உலகம் இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலையாகும், இறை மார்ப்பவர்களுக்கு சொர்க்க சோலையாகும். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல் கதிப யஹ்திலல் ஃபுஜூர் பொய் தீமைக்கு வழிகாட்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். நூல் புகாரி 694. قل أعوذ برب الفلق من شر ما خلق. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عم يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. كلا سيعلمون ثم كلا سيعلمون. ألم نجعل الأرض مهادا والجبال أوتانا وخلقناكم أزواجا وجعلنا نومكم سباتا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وهاجا وأنزلنا من المعصرات ماء سجادا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في السور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا إلا حميما وغساقا جزاء وفاقا إنهم كانوا لا يرجون حسابا وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا فذوقوا فلن نزيدكم إلا عذابا إن للمتقين مفازا حدائق وأعنابا وكواعب ترابا وكأسا دهاقا لا يسمعون فيها لغوا ولا كذابا
رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال ثوابا ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا إنا أنذرناكم عذابا قريبا يوم ينذر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. சார், இந்த ரெண்டு பேர் என்ன பத்தி ரகசியம் பேசுறாங்க? இல்ல சார், நான் இவனை பத்தி ரகசியம் பேசல சார். கவர்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், மூணு பேர் இருக்கும் போது ரெண்டு பேர் மட்டும் ரகசியம் பேசக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா கானு சலாசத்துன் ஃபலா யதநாஜஸ் நானி தூன சாலிசி, ரவாஹுல் புகாரி. மூன்று பேர் இருக்கும் போது ரெண்டு பேர் மட்டும் ரகசியம் பேசுறதை இஸ்லாம் தடுக்குது. இப்போ மூணு பேர் இருக்கும் போது நீங்க ரெண்டு பேர் ரகசியம் பேசினா மூணாவது ஆள் வந்து அவரை பத்தி பேசுறீங்கன்னு நினைப்பாரு. அதனால மூணு பேர் இருக்கும் போது ரெண்டு பேர் மட்டும் பேசக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னப்பா இது, கையில ஏதோ கட்டியிருக்கா? எனக்கு நைட் தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு பயமா இருக்கு, அதான் தர்கால போய் தாயத்தை கட்டணும். இதுக்கெல்லாம் தாயத்து கட்டுக்கூடாதுப்பா. ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்கலாம், மன் அல்லக்க தமீமதன் ஃபகத் அஸ்ரக, எவன் ஒருவர் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்ததாகும். நீ இப்போ தாயத்து கட்டிக்கிறனால அல்லாஹ்வுக்கு இணை வைத்த மாதிரி ஆயிரும். இது கட்டக்கூடாது, கழட்டி எறிஞ்சிரு. நமக்கு நோயோ பயமோ எந்த தேவையா இருந்தாலும் தாயத்து கட்டக்கூடாது, அல்லாஹ் கிட்ட தான் கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உங்களில் ஒருவர் உணவு சாப்பிடும் போதும் வலது கையால தான் சாப்பிடணும், குடிக்கும் போதும் வலது கையால தான் குடிக்கணும். ஏன்னா ஷைத்தான் இடது கையால தான் சாப்பிடுவான், இடது கையால தான் குடிப்பான். அதனால நாம வந்து எந்த பொருள் எடுத்து சாப்பிடறதா இருந்தாலும் குடிக்கிறதா இருந்தாலும் வலது கையால தான் செய்யணும், இடது கையால செய்யக்கூடாது. ஏன்னா ஷைத்தான் செய்கிற காரியமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. يا حبيبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيبي سلام عليك. என்ன ரஃபத் ஓதுறீங்க? நபிய புகழ்ந்து சலவத் ஓதிக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி, ஈமான் கொண்டவர்களே நபியை புகழ்ந்து சலவாத் சொல்லுங்கள். அதுக்கு மவுலூத் ஓதுறதா? ரசூலை சொல்லி தந்த மாதிரி ரசூலை காட்டி தந்த மாதிரி பண்ணுங்க. ரசூலை சொல்றாங்க, அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வா அலா அலி முஹம்மதின் கமா சல்லைத்த அலா இப்ராஹிம வா அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வா அலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வா அலா அலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றாங்க. குல்லு பிதத்தின் லலாலா வக்குல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு பிதத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை கொண்டு செல்லும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இஸ்லாத்துல இந்த மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் ஓதக்கூடாது. சலாத்துலாம் இந்த அல்லாஹ்வும்ம ஸல்லி அலா அதுதான் ஓதணும்.
முன்னோர்கள் இப்படிதான் பண்ணாங்க, அவங்களும் வழிகேட்டுட்டாங்க. ஏண்டா நலமோதி இப்படி கோபமா இருக்க? ரசூல் அழகா சொல்லியிருக்காங்க, லா தக்கிரன்னா மினல் மக்ரூஃபி ஷையா வலவ் அன் தல்கா அஹாக பிவஜையின் தல்கின். நல்லறங்களின் எதையும் அற்பமாக கருதாதே. உம்முடைய சகோதரரை நீ சந்திப்பதானாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நீ வந்து உன் ஃப்ரெண்டை பார்க்க போனா கூட நீ சிரிச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு தான் பார்க்க போகணும், கோபமா பார்க்க போகக்கூடாது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நம்ம வந்து ஃப்ரெண்டை பார்க்கும் போது கூட சிரிச்சு சந்தோஷமா தான் பார்க்க போகணும், கோபமா பார்க்க போகக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்க சலாம் சொன்னீங்களா, உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப ஏன் நீங்க சலாம் சொன்னீங்க? கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅரவு ஸலாமா அலா மன் அரஃப்தா வமன் லம் தாரிஃப், உமக்கு தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் சலாம் சொல்லணும். நான் தெரியாதத தெரிஞ்சுக்கிட்டேன். ஜஸாகல்லாஹு கைரா. வாடா, இந்த இதெல்லாம் எடுத்து ஓரமா போட்டுருவோம். நம்ம ஏண்டா பொண்ணு, யார் போட்டாங்களோ அவங்க எடுத்து போடுவாங்க. ரசூல் சொல்லியிருக்காங்க, யுத்தியில் அது அந்தரிக்கு சதக்கா, தீங்கு தரும் பொருட்களை பாதையிலிருந்து விளக்குவது ஒரு தர்மமாகும் அப்படின்னு ரசூல் சொல்லியிருக்காங்க. வாடா எடுத்து போட்டு போயிடும். மக்களுக்கு தொல்லை தரும் பொருட்களை வந்து ரோட்ல கல் மண் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஓரமா போட்டுருணும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் ஆசிஃபே ஊதி குடிக்கிற? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரசீபு அஹதுக்கும் ஃபலா வலாயத நஃபஸ் ஃபீல் இன்னாயி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த பொருள் குடிக்கிற பொருளாக இருந்தாலும் ஆறி வச்சுதான் குடிக்கணும், ஊதிலாம் குடிக்க கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த பொருளும் ஊதி குடிக்க கூடாது. இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கப்பட்டுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம். என்னப்பா லெஃப்ட் லெக்ல செருப்பு போடுற? செருப்பு தானே, எந்த காலில் போட்டா என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல வலது காலில் தான் செருப்பு போடணும்னு சொன்னாங்கல்ல? எனக்கு தெரியாது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதன் தகல அஹதுக்கும் ஃபல்யபித பில் யமீனி வஇதா நஸா ஃபல்யபித பில் பிஷ்மாலி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் செருப்பு அணியும் போது வலது காலில் அணியணும், கலற்றும் போது இடது காலில் கலற்றணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நான் நல்லா இருக்கேன். எனக்கு அவசரமா 100 ரூபாய் தேவை, நீங்க இன்னைக்கு தாங்க, நான் நாளைக்கு தந்துடுறேன். அப்படியா, சரிங்க பாக்குறேன். செய்கிறாரோ அவர் அல்லாஹ் மீது சத்தியம் செய்யட்டும், அல்லது வாய் மூடி இருக்கட்டும், அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும். நாம் எந்த ஒரு பொருள் மேலேயும் எந்த ஒரு மனிதன் மேலேயும் சத்தியம் செய்யக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்